வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சைமன் மெக்வாய் டைரக்ஷனில் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிருக்க மார்ட்டல் காம்பேட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ட்டல் காம்பேட் பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கோரோவை பற்றி தெரியாதா? தெரியாது. ஸ்கார்பியனாச்சு யாருன்னு தெரியுமா? தெரியாதுடா. மார்ட்டல் காம்பேட், இந்த கேமை தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா ஒன்றுமே புரியலை உலகத்திலே அந்த மாதிரி இந்த படத்தை பேனு பார்க்கணும். எப்பா சாமி முடியலடா டேய், என்னடா படம் இது, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கதைன்னு ஒரு கன்றாவையும் காணமேன்னு தியேட்டரில் பல பேர் புலம்போதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மார்ட்டல் காம்பேட் சண்டை காரணங்களாம் ஒன்று சேர்ந்து சண்டை போடுறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாறு மாதிரி அடிச்சுக்கிறாங்க, இதனால் ரெண்டு பக்கமும் சேதாரம் இருக்குது. இந்த சண்டையால் ஒரு சிலர் செத்தும் போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் இப்போ நடந்ததெல்லாம் சண்டையே இல்லை, இனிமே தான் இருக்குது பெரிய சண்டைன்னு பாகுபலி மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு பில்டப் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த சண்டை போட்ட கூட்டம். அதுதான் இந்த மார்ட்டல் காம்பேட்டுடைய கதை. இந்த படத்துடைய பட்ஜெட் 95 மில்லியன் US டாலர்ஸ், இந்தியன் வேல்யூக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி வரும். இந்த படத்துடைய டியூரேஷன் 110 மினிட்ஸ், 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஏ சென்டருக்கு மட்டும்தான் போய் சேரும், ஏன்னா ஏ சென்டர் பீப்பிள் மட்டும்தான் இந்த வீடியோ கேமை விளையாடிருப்பாங்க. முழுக்க முழுக்க அவங்கள மட்டுமே குறி வச்சு இந்த படத்தை எடுத்ததால் சாதாரண மக்களுக்கு இந்த படம் நிச்சயம் புளிக்கும். காஞ்சூரிங் டைரக்டரான ஜேம்ஸ் வானோ இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். படம் ஒன்றுமே புரியலையாப்பா, எனக்கு மட்டும்தான் புரியலையா, இதில் வேற ஒரு சிலர் கை தட்டுறாங்க விசிலடிக்கிறாங்க, ஏன் என்னன்னே புரியலையப்பா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். அந்த காலகட்டத்தில் இந்த கேமை கம்ப்யூட்டரில் விளையாடின டீனேஜர்ஸ்க்கு இப்போ அவங்க பிள்ளைங்களே டீனேஜ் வயசை தொட்டிருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, வரலாறு மிக முக்கிய அமைச்சரே, 90s கிட்ஸோட பெருமையை உலகத்தில் யாராவது ஒரு 4 பேராச்சும் போய் சேர்க்கணும் இல்லை, அதுக்காக தான் இந்த படம். 90s கிட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போன காலத்துலேருந்தே இந்த மார்ட்டல் காம்பேட் கேம் இருக்குது. அப்போலாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போகிறேன், டிசிஏ பிஜிடிசின்னு சொல்லிட்டு ஒரு சில வசதியான பசங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் போவாங்க, அங்கே போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கேமை தான் விளையாண்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்னால் பெரிய விஷயம், அப்போலாம் யார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் வர ஆரம்பிச்சிது. என்ன தான் கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தாலும் கொடுமை என்னென்னா, இந்த மார்ட்டல் காம்பேட் கேமை அம்மா லேப்டாப்லாம் இந்த கேம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா கான்ஃபிகரேஷன் சுத்தமாக பத்தாது. இதனால் என்னவோ இந்த கேம் நடுவில் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தோன்னா இந்த கேம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இப்போ கிட்டத்தட்ட எல்லா இலசுகளுக்கும் மார்ட்டல் காம்பேட்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு மீண்டும் இந்த கேம் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. சரி, இந்த படத்துடைய கதனைன்னு பார்ப்போங்க. மார்ட்டல் காம்பேட் கேமில் எர்த்தை சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாம் அவுட்லாண்டர் வாரியர் கிட்ட தோத்துட்டாங்கன்னா இந்த முழு எர்த்தோட கண்ட்ரோல் அவுட்லாண்டரோட கட்டுப்பாட்டுக்கு வந்து இந்த பூமியே அந்த வில்லனுக்கு அடிமையாயிடும். அதனால் இந்த மார்ட்டல் காம்பேட் கேமில் 10 தடவை யார் தோத்தாங்களோ அந்த உலகத்தை ஜெயிச்சவங்க அடிமையாக்கிடுவாங்க. ஏற்கனவே இந்த கேம் எர்த் அவுட்லாண்டர் கிட்ட 9 தடவை தோத்துடுச்சு, இன்னும் 1 தடவை தோத்தா பூமியே அவங்களுக்கு அடிமையாயிடும். கேமை தொடங்குறதுக்கு முன்னாடியே எர்த்தில் யாரெல்லாம் சண்டை போட ரெடியாக இருக்காங்களோ அவங்கள கொன்னுட்டா ஸ்ட்ரைட்டாக பூமியை ஆக்கிரமிச்சிக்கலான்னு பிளான் பண்ணுறார் அவுட்லாண்டர் வில்லன். இந்த மாதிரி வீடியோ கேம் வச்சு எழுதுகிற படம் எதுவுமே சரியாக வழங்கந்தால் சரித்திரமே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி கேமை வச்சு எடுத்த எல்லா படமுமே அட்டர் ஃப்ளாப் தான். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் போய் சேருமானு கேட்டிங்கன்னா நிச்சயம் போய் சேரும், ஏன்னா இதுவும் ஒரு தரமான படமாக இல்லை. இந்த கேமை தெரிஞ்சவங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம், ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பைத்தியமே பிடிச்சிடும். இந்த படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கிற சண்டை காட்சிகள், வீடியோ கேமில் எப்படி சண்டைகளை ரத்தம் தெரிக்க கொடூரமாக காட்டினாங்களோ அப்படியே இந்த படத்தில் காட்டிருக்காங்க. சொல்லப்போனால் அது இந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான். படத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாவே இருந்தது. இந்த கேமில் விளையாடின ஃபேன்ஸுக்கு வேணால் இந்த படம் நல்லாயிருக்கு இல்லை பரவாயில்ல ஆவரேஜ்னு சொல்லலாம், ஆனால் நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை சுத்தமாக நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. மார்ட்டல் காம்பேட் மிகப்பெரிய கேம், இதில் மொத்தம் ஒரு 6 உலகத்தை காட்டுவாங்க. கதைப்படி 10 வாட்டி யாருன்னா அந்த கேமில் தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய உலகம் எதிரிக்கே அடிமையாயிடும். ஒவ்வொரு கிரகத்தில் இது மாதிரி டாப் 10 பேரை செலக்ட் பண்ணி சண்டை விடுவாங்க. பயங்கரமான கொடூர காட்சிகள் மிகுந்ததாக இருக்கும். படம் ஃபுல்லாக ஃபைட் 6 ரேட்டட் தான். இந்த படம் ஒன்றுமே புரியலையே, நாமளும் இந்த படம் புரிஞ்ச மாதிரியே எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறதுன்னு படம் பார்க்குற பல பேருக்கு தோணும். சார், மார்ட்டல் காம்பேட் பற்றி உங்களுக்கு தெரியாதா? சாரி, சுத்தமாக தெரியாது. லார்ட் ரைடன்னா யாருன்னு தெரியுமா? கோரோவை பற்றி தெரியாதா? ஸ்கார்பியனாச்சு யாருன்னு தெரியுமா? தெரியாதுடா. தெரியவே தெரியாதுடா. இந்த இடத்துல முக்கியமான ஆள்னா காட் ஆஃப் தண்டர்னு சொல்லக்கூடிய ரேடியன்ட். மார்ட்டல் காம்பேட்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. சப்ஜீரோ, ஸ்கார்பியன், கோரோ, சோனியா, கேனோ, லார்ட் ரைடன், லியூ கேங், ஷாங்ஷங், குங்லோ, மெலினானு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இவங்களை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இல்லைன்னா இந்த படம் பார்க்குறதே வேஸ்ட்டு, ஏன்னா சுத்தமாக ஒன்றும் புரியாது. மார்ட்டல் காம்பேட் இது ஒரு ஃபைட்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். 1992 ரிலீஸ் ஆன கேம் இது. அப்போ தான் இந்த கேமுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு.
கிட்டத்தட்ட இப்போ ஒரு 11 வெர்ஷன் இந்த கேம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயர், பிசி வெர்ஷன், பிளே ஸ்டேஷன் வெர்ஷன், மொபைல் ஆப் வெர்ஷன், ஏகப்பட்ட வெர்ஷன் இப்போ இந்த கேம்ல வந்துச்சு. இந்த கேம் தெரிஞ்சவங்க இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்துல சண்டை ரொம்ப முக்கியம். அதுவே இந்த கேம் தெரியாம இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா மண்டை ரொம்ப பத்திரம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூரமுக படமா தெரியும் அவங்களுக்கு. இந்த படமே இணையா சின்ன பிள்ளைதனமா இருக்கு. அவன் இவன் அடிக்கிறான், இவன் அவனை கடிக்கிறான், இவன் நெருப்புல காரிய துப்புறான், அவன் ஐஸ்ல கத்திய சொல்லுறான், அவன் மின்னல் மாதிரி சதக்குன்னு வரான், இவன் புயல் மாதிரி பறந்து வரான்னு நம்ம நிஜ உலகத்துல டயலாக்ல என்னென்னலாம் பில்டப் கொடுப்போமோ அதெல்லாம் விஷுவலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்பி படம் பாத்தீங்கன்னா இந்த படம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா தெரியும். நம்மள கெட்டிங்க, நீங்க டிக்கெட் கொடுத்த காசு பூராவுமே நஷ்டம்தான். இந்த வெயிலுக்கு திரையரங்கில் உள்ள ஏசியில் நன்றாக உறங்கி விட்டு வரலாம். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படமே செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோவான படம் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாகுபலியில் எப்படி ஒரு பில்டப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக வர கேரக்டர்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. மேபி சொல்ல முடியாது, செகண்ட் பார்ட்டில் இந்த படத்தை ஒரு பாகுபலி மாதிரி மார்டல் காம்பாட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக கூட வரலாம். ஏன்னா இந்த படத்தில் அந்த மார்டல் காம்பாட்ன்ற ஃபைட்டை காட்டவே இல்லை. அந்த ஃபைட்டை கிட்டத்தட்ட ஒரு கலோசா மாதிரி ஒரு அரங்குக்குள்ள பல்லாயிரம் பார்வையாளர்களுக்கு நடுவில் இரண்டு பெரிய ஜாம்பம் வாங்கணும் மாறி மாறி ரத்தம் தெரிக்க அடிச்சுக்கிட்டா நிச்சயம் அந்த படம் பார்க்க ரசிகர் மாதிரி தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய செகண்ட் பார்ட் பாகுபலி ஆகுதா இல்லை கும்பி பாகம் ஆகுதான்ட்டு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, இந்த கேமை நல்லா தெரிஞ்சவங்களுக்கே இது ஒரு சுமாரான படம் தான், அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு 100க்கு ஒரு 60 மார்க் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேம்னா என்னன்னு தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா 10 மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டப்பா படம் தான் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் கழுத்தை ஏன் அறுத்துக்கிட்டு கிடக்குறேன்? எவ்வளவோ இருக்குதுயா, எவ்வளவோ மனசு வேதனையாக இருக்குது. எதிர்காலத்தில் பிள்ளைங்க என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல, என்ன கஷ்டம் அனுபவிக்க போகிறாங்களோ. இவங்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்கப்பா, எந்த இனத்தையும் வாழ விட மாட்டாங்களோ.